எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு பெரியநாயம்மன் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு சுவையான கார்லிக் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யறது இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எப்போவுமே சிக்கன் எடுத்தால் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வீட்டில் குழந்தையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இன்னைக்கு சுவையான கார்லிக் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார்லிக் சிக்கன் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்துருக்குறேங்க. இது வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கார்லிக் சிக்கனுக்கு வந்து போன்லெஸ்ஸாகவே எடுத்துக்கோங்க சிக்கனை. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொஞ்சம் குறைவாகவே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ், கூடவே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துருக்குறேங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா பிசைஞ்செடுத்தாச்சுங்க. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஊறி வந்துடுச்சுங்க. இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. சிக்கனை போட்டு ஒரு 3 இல்லை 4 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் வெந்து வர மாதிரி. பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையுமே பொறிச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே பொறிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்குறேங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு விட்டுருக்குறேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, இஞ்சி பூண்டு ரெண்டையுமே நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வந்தோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா இந்த 1 கப்பில் தண்ணியில் கலந்து வச்சுருக்குறாங்க. இப்போ இதை இது கூட சேர்த்திடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்ட வரும் நம்ம சிக்கன் இதில் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் சேர்த்திட்டு நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டு வரும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது கடைசியாக நம்ம இதில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சுவையான கார்லிக் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.